புத்தகங்கள் மீதான வாசிப்பு காதல் என்பது பள்ளி பருவத்திலேயே இருந்தது. குறிப்பாக வந்து எல்லாரையும் போல வந்து கவிதைகளில் எழுதுகிற கனவுதான் பெரும் கனவாக இருந்தது. கவிதைகள் எழுதி நம்முடைய கவிதை வந்து ஒரு புத்தகமாக வர வேண்டும் என்று ஒரு 10ஆம் வகுப்பிலிருந்தே அந்த ஆசை வர ஆரம்பித்தது. 12ஆம் வகுப்பு விடுமுறையில் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு புத்தகமாக வந்தது. அந்த முதலில் அச்சடிக்கப்பட்ட அந்த காகிதம் வந்து அந்த பேப்பர், அப்போ வந்து ட்ரெடில் தான் அச்சடிப்பாங்க. என்னுடைய புத்தகத்துக்காக அச்சடிக்கப்பட்ட அந்த முதல் ட்ரெடில் பேப்பர் இன்னும் நான் வச்சுருக்கிறேன். வந்து அது ஒரு பெரிய கனவு. நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் வந்து புத்தகம் என்ற ஒரு பெரும் பயணத்தினுடைய துவக்க அந்த முதல் நாள் உட்பட இன்னும் நினைவில் அப்படியே இருக்கிறது. அண்ட் சார், சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற காவல் கோட்டம் அப்படின்ற உங்க புத்தகத்துக்கு வந்து நீங்க 10 ஆண்டு கடின உழைப்பு போட்டிருக்கீங்க. ஸோ அதோட அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு வரலாற்று நாவல் எழுதணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஆசை. தமிழில் வந்து மிக முக்கியமான வரலாற்று நாவல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து எனக்கு மிக முக்கியமாக என்னை கவர்ந்த நாவல்கள் வரலாற்று நாவல்கள் மாதவையாவுடைய கிளாரிந்தாவில் துவங்கி பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும், அதே போல் வந்து கீரா அவர்களுடைய கோபல்ல கிராம மக்கள், ஆவணங்களை அடிப்படையாக கொண்ட வரலாறு, அதே நேரத்தில் வாய்மொழிகளை அடிப்படையாக கொண்ட வரலாறு என்ற ரெண்டு வரலாற்று நாவல்கள் முக்கியமாக இருந்தது. இதை எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு வரலாற்று நாவலாக நான் வந்து எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அதனுடைய பயணம் தான் வந்து காவல் கோட்டம். எப்பயுமே வந்து நாம் ஒரு திட்டமிட்டுலாம் ஒரு புத்தகத்தை எழுதிட முடியாது. காவல் கோட்டம்ன்ற நாவலும் அப்படி தான், எழுத ஆரம்பித்தா அது வந்து கூப்பிட்டுட்டே போகும். நம்ம வரலாற்றினுடைய கதவுகள், ஏன்னா வந்து ஒரு 600 வருஷத்து வரலாறு அது. 1330 ஆரம்பித்து 1910 வரைக்குமான ஒரு வரலாறு அது. 600 வருஷ வரலாற்றை எழுதுகிறப்ப வந்து அதனுடைய வரலாற்றுக்கும் நியாயம் செய்யணும். வரலாறுன்றது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. அரசர்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறது மட்டுமே வரலாறுன்னு நம்மளுக்கு பல புரிதல்கள் இருக்குது. அப்படி இல்லை, மக்களுடைய வரலாறு, சமூகத்தினுடைய வரலாறு, இதெல்லாம் சேர்ற பொழுது தான் நமக்கு வந்து ஒரு முழுமையான வரலாறு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று புத்தகங்கள் நிறைய இடைவெளிகளோடு இருக்கும். அதுக்கு வந்து சில எண்கள், சில சம்பவங்கள் போதும், கடந்து போயிடும். ஆனால் வந்து ஒரு புனைவை உருவாக்குற பொழுது, ஒரு நாவலை உருவாக்குற பொழுது வந்து அதுக்கு இடையில் இருக்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூட நான் கூட ஒரு முன்னுரையில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பயணத்தில் வந்து வழியை தவறவிட்ட இடம் இருக்குல்ல, அதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. திருப்பி அந்த வழியை கண்டுபிடிக்கிற வரைக்குமான ஒரு பயணம்ன்றது உங்கள் பயண தூரத்திலே சேராது, ஆனால் பயணத்தினுடைய மகரந்தமான பகுதிகள் வந்து அந்த பகுதி தான். அப்படி தான் வரலாற்றில் பல பகுதிகளுக்கு நம்ம இழுத்து கொண்டு போகும். காவல் கோட்டம் வந்து ஒரு இன்றைக்கும் வந்து ஒரு 600 வருஷ சமூக வரலாற்றை, அரசியல் வரலாற்றை எல்லாவற்றையும் பேசுகிற மிக முக்கியமான ஒரு படைப்பு. அது கொடுத்த அனுபவம் தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, இன்றைக்கு ஒரு அரசியல் செயல்பாட்டாளனாகவும் ஒரு வரலாற்று ஆய்வாளனாகவும் ஒரு வரலாற்று மாணவனாகவும் இருக்கிற என்னுடைய பலமாக நான் நினைப்பது, என்னுடைய வலிமையாக நான் நினைப்பது, காவல் கோட்டத்திற்காக உழைத்த அந்த காலம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை, குறிப்பாக இந்த நான் சொன்ன இந்த ஒரு 600 வருஷம்ன்றது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்த காலம். இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காக அந்த காலத்தில் செய்த உழைப்பும் படித்த ஆவணங்களும் தேடிய புத்தகங்களும் தான் வந்து என்னை வந்து செதுக்கிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக அதை நினைக்கிறேன். காவல் கோட்டத்துக்கான அந்த நெடும் பயணம் என்பது ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமாக இருக்கட்டும், அது மொத்தமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி புத்தகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம காந்தி அவர்கள் கூட 1 கோடி ரூபாய் கிடைச்சா நான் நூலகம் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சமுதாயத்துக்கு நூலகம் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு? ஒரு புத்தகமே உங்களை மாற்றும் அப்படின்ற பொழுது, ஒரு நூலகத்தில் அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, ஆனால் உங்களுக்கான புத்தகம் எது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். நான் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டதை போல் வந்து புத்தகத்தினுடைய முக்கியத்துவமே வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்முடைய பயாலஜிக்கலாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தை வந்து, நம்முடைய குழந்தை வந்து இயற்கையாக என்னுடைய உடல் கூறுகள் பலவற்றை வந்து மரபணு வந்து நம்முடைய குழந்தைக்கு கடத்துது. எல்லாவற்றையும் கடத்துது, முக அமைப்பு அல்லது வந்து எல்லாம் முடியல ஆரம்பித்து வந்து ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற பல விஷயங்களினுடைய கலவையாக அடுத்த தலைமுறை வருது. இயற்கையே அந்த இதை கடத்திடுது. அது எல்லா உயிருக்கும் பொருந்தும். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு குரங்கு குட்டிக்கு யார் வந்து வந்து விழுதுகளை பிடிச்சி தாவி எப்படி தாவணும்னு சொல்லி கொடுக்குறதில்ல, அது இயற்கையே அதுக்கு கடத்திடுது.
ஒரு மிருகக்காட்சி விலங்கு காட்சி சாலையில் பறக்கிற சிங்கமாக இருந்தாலும் அது வந்து அதன் கண்ணுக்குள்ளும் ரத்தத்துக்குள்ளும் வந்து காடு இருக்கும். அது வந்து காட்டை பார்க்கவே பார்த்துருக்காத ஒரு சிங்கக்குட்டியாக இருக்கும். ஆனால் அது காட்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதனுடைய உடலுக்குள்ளே காடு இருக்குது. ஏன்னா உயிரியலாக எல்லா உயிர்களும் அனைத்தையும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுது. ஆனால் மனிதன் மட்டும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்னா, எல்லாமே வந்து இயற்கை வந்து உயிரியலாகவே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து இயற்கை கடத்த மறுக்கிறது. அது என்னன்னா, இந்த வாழ்வில் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த என்னுடைய அறிவு இருக்குல்ல, இந்த அறிவை இயற்கை தானாக என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது. இந்த அறிவு என்னோட நின்றுது. அப்போ இயற்கை கடத்த மறுக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து என் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், நான் கடத்தணும். அப்படி நான் கடத்துவதற்கு என்ன வழினா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதான் மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்பு புத்தகம். அது வந்து தன்னுடைய அனுபவத்தினுடைய அறிவால் மனிதனுடைய சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கருவி வந்து புத்தகம். எனவே உங்களுக்கான புத்தகத்தை நீங்கள் வந்து கண்டறியுங்கள். ஒரு போர் வீரன் தனக்கான குதிரையை கண்டுபிடிப்பதில் தான் அவனுடைய வாழ்வினுடைய வெற்றி இருப்பதைப் போல, ஒவ்வொரு மனிதனும் தனக்கான புத்தகத்தை கண்டுபிடிப்பது தான் தன் வாழ்வினுடைய பயணத்தின் ரகசியமும் பயணத்தின் அழகும் பயணத்தின் வெற்றியும் அமைந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். சார், ஒரு இதழில் ஒரு தொடர் 100 வாரங்கள் தாண்டி எழுதப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. பொன்னியின் செல்வன், தில்லானா மோகன் அம்பாள், இதை தொடர்ந்து இந்த நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்பாரி அப்படிங்கிற தொடர் தான். பாரிய நாயகனாக வச்சு எழுதணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? பாரி வந்து ஒரு மாபெரும் வரலாற்று கதாபாத்திரம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்போம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிய அப்படின்றத அநேகமாக எல்லாருமே படித்து கடந்த இடம் தான். ரொம்ப மிக முக்கியமாக வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் வரலாற்றில் வந்து மூன்று பேரும் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் போரிட்டுருக்குறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு எதிராக போரிட்டுருக்குறாங்க, அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றுப்பார் தொத்துப்பார், மூணு பேர் மீதும் வேற ஒருத்தர்கள் போர் புரிஞ்சுருக்காங்க, இப்படி நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. ஆனால் மூன்று பேரும் சேர்ந்து, சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு சின்னஞ்சிறு நாட்டினுடைய தலைவன் பாரியின் மீது போர் தொடுக்கிறாங்க. அந்த போரில் வந்து பாரி வெற்றி பெறுறான். மூன்று பேரும் சேர்ந்து, முதல்ல மூன்று பேரும் தனித்தனியாக போரிட்டு தோல்வி அடைகிறாங்க, அப்புறம் மூன்று பேரும் இணைந்து போரிட்டு தோல்வி அடைகிறாங்க. அதற்கு பிறகு வஞ்சகத்தால் பாரியை கொள்கிறார்கள் அப்படின்றதான் வரலாற்று குறிப்பு. இது மிக முக்கியமான ஒரு காவிய தலைவனுடைய கதை. இது நிச்சயம் ஒரு காவியம் எழுதப்பட்டிருக்கும் சங்க காலத்தில், நான் அப்படி தான் நினைக்கிறேன். கபிலர் வந்து கபிலம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, எழுதினார், அது கிடைக்காம போச்சு. இப்படி நிறைய எழுதப்பட்டு காவிய பாரியை வந்து ஒரு மிகப்பெரிய காவிய தலைவனாக கொண்டு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம், காவியங்கள் எழுதப்பட்டிருக்கலாம், நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஒரு பெரிய காவிய நாயகன் வந்து வேள்பாரி. எனவே பாரியை எழுதுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காலத்தில், அதாவது வந்து இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன இனக்குழுக்களாக மனிதர்கள் இருந்து அரசுகள் உருவாகி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் வந்து இயற்கையின் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கு, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான், இன்றைக்கி வந்து எப்படி வந்து இயற்கைக்கும் மனிதன் பேராசைக்கும் இடையில் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. மனிதனுடைய பேராசைக்காக இயற்கையை எப்படியெல்லாம் வந்து சூறையாடிக்கிறான், அது எவ்வளோ பெரிய விளைவுகளை உருவாக்குகிறது என்பதை நாம் எல்லா காலங்களிலும் பார்க்குறோம். இயற்கைக்கும் மனித பேராசைக்குமான இந்த முரணுடைய அன்றைய கதை தான் வந்து வேள்பாரியினுடைய கதை. எனவே பாரி வந்து எல்லா வகையிலும் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை பாதுகாக்கிற, இயற்கையினுடைய சமநிலையை பேணுவது தான் மனித வாழ்வினுடைய உன்னதம் என்று நினைக்கிற ஒரு மனிதன். எனவே அவனை எழுத வேண்டும், அவனை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்து அதிலிருந்து தான் தோன்றியது.